என் பைக் ஆக்சிடென்ட் ஆனால் டேமேஜ் ஆன பீஸ்லாம் இதெல்லாம் தான் ஒரு 75% 95% கிளைம் ஆகும். இதுக்கு ஒரு 50%. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டால் நம்ம எப்படிலாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்குது, நான் என் பைக்குக்கு எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணேன், அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், என் பைக் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி. நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிட்டு எனக்கு மணி வந்தோடனே தான் இந்த வீடியோ மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணாத இப்போ தான் மேக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மணி கிளைம் ஆகி வந்துடுச்சு, அதுவும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. என்னோடய பைக் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ரோட்டில் பைக் ஓடிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பேரிகேட் வச்சு ட்ரம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு டர்னிங்கு அந்த இடத்துல வந்து கார் போயிட்டே இருந்து சடன்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழியும் இல்லை, நம்ம அந்த ட்ரம்முக்காக சாஞ்சு பைக் வந்து ட்ரம்மு மேலே மோதி வண்டி கீழே விழுந்துச்சு. பின்னால் இந்த என் பிரதருக்கு வந்து முட்டியில் அந்த கார் டோர் வந்து வெட்டிடுச்சு. ஸோ அவங்க வெட்டி அவனால் எழுந்திருக்கவும் முடியல. ஸோ அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அவங்களே பே பண்ணாங்க. ஸோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் மேலே தான் தப்பு, சாரி மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கள் பைக்கை வந்து யமஹா சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணி இதேமாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சொன்ன உடனே அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களும் அங்கே விட்டுட்டோம். ஸோ நான் அதோடய ஃபுட்டேஜ்லாம் போடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் எங்கள் தம்பிக்கு அந்த காலில் தையல் போடுற மாதிரி. ஸோ பார்க்காதுக்கும் போய் பாருங்கள். இந்த சைடு நல்லதுதான். வருவாங்க, எஸ்டிமேட் போட்டு வருவாங்க. ஆக்சிடென்ட் பண்ணவங்களோட சொந்தக்காரர் போலீஸ் தான். ஸோ அவரே வந்து அவங்க காரில் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டை வந்து விட்டுட்டு இப்படியே தெரியாமல் நடந்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே என் கூட வந்தாங்க. ஸோ அவங்க சர்வீஸ் சென்டர் வந்து அவங்க எக்ஸ்டிமேஷன் ஒரு பில்லு கொடுத்தாங்க. அந்த பில்லு வந்து 13 சில்லறை வந்தது. நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே முடியும்னு பார்த்தாங்க. பட்டு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13K வந்துடுச்சு. ஸோ அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அவரே பே பண்ணிடலாம் வந்தார், ஒரு 2K 3K பட் 30K வரவோ அவங்க அவங்களுக்கு கால் பண்ணி அப்படி சொல்லிவிட்டு. ஸோ நாங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் எனக்கு எவ்வளோ கிளைம் ஆச்சு நான் எல்லாமே கடைசியில் சொல்கிறேன். நாங்கள் பைக் எடுத்துகிட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் விடும்போது ஸோ அவங்களே கேட்டாங்க, ஸோ என்ன ஆச்சு, எதுவும் இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள், என்ன போய் சொல்லாதீங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பையன் வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், அது வந்து கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட். அவங்க ஃப்ரெண்ட்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, பையனுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன காயம் தான், ஆனால் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் தானே, ஏதோ மாடு குறுக்கில் வந்ததோ இல்லை நாய் குறுக்கில் வந்த மாதிரி நம்ம போட்டுடலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் அப்படியே போட்டு பைக்கை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்களும் வந்து பைக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா வண்டிலாம் ரெடி பண்ண வேணாம், அந்த பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டு, இதை வண்டியில் எடுத்துன்னு விட்டுருக்கான் போல. பட் இவங்க வந்து ஏமாற்றி சொல்லி நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு போல், நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் அந்த பையனுக்கு நான் வந்து சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தீங்களா, ஒரு 15 லேக்ஸ் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ அந்த பையனில் அவங்க கிட்ட அந்த மணியும் போய் சேரலை. என்ன ஆக்சிடெண்ட் இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம்னு சொன்னாங்க. பட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி சொன்னோம். ஸோ இன்சூரன்ஸில் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு யாருக்குன்னு எதனா ஆகிட்டாலோ இன்சூரன்ஸில் ஒரு 15 லேக்ஸ் கிடைக்குமா நம்மளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறது பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. சில பேர் நினச்சிட்டு போங்க, நம்ம இன்சூரன்ஸ் எதுக்கு தான் போகிறோம், ஒருவேளை போலீஸ் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போடுறோமானு, அப்படிலாம் இல்லை, அது நம்ம சேஃப்டிக்கு தான். நம்ம பைக்கு டேமேஜ் ஆனாலும் நம்ம போய் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிக்கலாம். நிறைய பேர் மாற்ற மாட்டுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க.
ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மாற்றிக்கலாம். ஆனால் பட் அதுக்கு ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாகுது, அது ஒன்று மட்டும்தான் அங்கே ப்ராப்ளமே, வேறு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நம்ம சேஃப்டிக்கு தான் நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதும் இன்சூரன்ஸ் போடுறதும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதாவது கேட்டாங்கன்னா, இன்சூரன்ஸ் கேட்டாங்க, இன்சூரன்ஸ் போட்ட இன்சூரன்ஸ் புக்கோட ஒரு ஜெராக்ஸ் கேட்டாங்க, அப்புறம் வந்து ஆர்சி புக்கு, லைசன்ஸ் ஒரிஜினலு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு. ஸோ இந்த அஞ்சு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அப்புறம் என் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடுச்சு. அவங்க மொத்தம் ரிப்பேர் பண்ண பில்லு வந்து ஒரு 12,000 ஆயிடுச்சு. எனக்கு அவங்க வந்து அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட்டாங்கன்னா 7,000 போட்டாங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த விளாகே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எல்லா வீடியோவும் இது கூட ஆட் பண்ணி போடுறேன். ஸோ அப்புறம் நான் விட்டுட்டேன். விட்டுட்டு அப்புறம் வந்து எப்படியோ ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 month அப்புறம் தான் என் கையில் பைக்கு கொடுத்தாங்க. இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணி 1 month ஆயிடுச்சு. பைக் வந்ததுக்கு அப்புறம் 1 month அப்புறம் தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 7,500 வந்துச்சு. ஆனால் அவங்க பில்லு வந்து எஸ்டிமேஷன் போட்ட பில்லு வந்து 13K, பட் எனக்கு ஆனது வந்து 12,000 ஆச்சு, 12,000 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்த அமௌண்ட் வந்து 7,500. நான் போட்ட இன்சூரன்ஸ் வந்து பம்பர் டு பம்பர் போடல, அதர் இதில் போட்டேன். அதனால் வந்து ஒரு 75% தான் கிளைம் ஆகுமா. நீங்கள் பம்பர் டு பம்பரில் போட்டிங்கன்னா ஒரு 85% கிளைம் ஆகுமா. ஆனால் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் காப்பிலாம் கேட்பாங்க, பட் இதுக்கு வந்து எதுவுமே கேட்கல. அப்புறம் எப்படிலாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பம்பர் டு பம்பர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பி இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்க. ஸோ நான் வந்து நார்மலாக தான் போட்டேன். ஸோ நார்மலாக போட்டதுனால ஏதோ ஒரு மாடு குறுக்க வந்தாலோ இல்லைனா நாய் குறுக்க வந்தாலும் நம்ம கீழே விழுந்து ஓனருக்கு எதனா டேமேஜ் ஆனாலோ நம்ம பைக்குக்கு டேமேஜ் ஆனாலும் ஸோ அது வந்து இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்போயே நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணீங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் அப்போ கிளைம் பண்ணாமல் அப்போ அமௌண்ட் அதிகமாக வருங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது மட்டும்தான் அதிகமாக அமௌண்ட் கிடைக்குமா, செகண்ட் டைம்லாம் பண்ணும்போது ஒரு 50%, 40% கிடைக்குன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் இப்போ இல்லையா, அது ஆதி காலத்தில் தான் இருந்து தான். அதுவும் நானும் கேட்டேன், 1 வருஷத்துக்கு எத்தனை வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்னா நிறைய டைம் கிளைம் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, என் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் விட்டு 1 month ஆயிடுச்சு. 1 month அப்புறம் தான் என்னோடய பைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அக்கௌண்ட்டில் மணி வரத்துக்கும் 1 month ஆயிடுச்சு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தா கூட 1 month 1 month 1 வருஷத்துக்கு 12 வாட்டி மட்டும் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். மேபி என்னை பொறுத்திருக்கோம், சீக்கிரமாக கொடுத்தாலும் ஏன்னா நிறைய வாட்டி நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், மேபி அந்தளவுக்கு ஆகாது. மெட்டல் வந்தால் ஒரு 75%, பிளாஸ்டிக்னா ஒரு 45%. என்ன ப்ரோ நீங்கள் 12K சொல்லியிருக்கீங்க, 12,000 சொல்லியிருக்கீங்க, பட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆனது 7,000 தானே கேட்பீங்க? ஆமாங்க, 7,000 தான். அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு 12K கொஞ்சம் அதிகமாக வரணுமே, ஒரு 10,000 7,000 வந்தது ஒரு 70%, பட் 12K ஒரு 8,000 வரணும்னு கேட்பீங்க. அதுதாங்க மெட்டல்னால் வந்து இரும்பு மெட்டல்னால் ஒரு 70%, 75% கிளைம் ஆகுமா. பிளாஸ்டினா வந்து ஒரு 40, 50, 60 தான் கிளைம் ஆகுமா. ஸோ மெட்டலுக்கு ஏற்ற மாரி நிறைய வேரியண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி தான் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸில் பர்சன்டேஜும் கிளைம் ஆகும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ப்ரோ நானும் தான் ப்ரோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், பட் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலையானா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி போட்டிருப்பீங்க, ஓனர்ஸ் டேமேஜ் போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஓனர்ஸ் டேமேஜ் வந்து பைசா கொஞ்சம் அதிகமாகும், தேர்ட் பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யார் மேலே மோதிட்டாலோ இல்லை அவங்க வந்து உங்கள் மேலே மோதிட்டாலோ உங்களுக்கு எதுவுமே இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, அவங்களுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ஸோ அது வந்து தேர்ட் பார்ட்டி. நான் வந்து ஓனர்ஸ் டேமேஜில் போட்டேன், ஓனர்ஸ். ஏன்னா வந்து பைக் எடுக்கும்போது அவங்களே பைக் கம்பெனிலேயே போட்டு கொடுத்துட்றாங்க, 5 இயர்ஸ் வந்து இன்சூரன்ஸ், அதில் 1 இயர்ஸுக்கு வந்து ஓனர்ஸ் டேமேஜ், மிச்சம் 4 வருஷம் வந்து தேர்ட் பார்ட்டின்னு போட்டு கொடுத்துறாங்க. எனக்கு வந்து எப்போ ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு 2 மாதம் முடிய போகுது, இன்சூரன்ஸ் முடிய போகுது, கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேலை அதுக்கப்புறம் ஆயிருந்தாலும் ஃபுல் அமௌண்ட்டும் ஸோ நான் தான் பே பண்ணியிருக்கணும். ஏதோ ஓரளவுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வச்சுங்க. அதுக்கு முடி நான் தான் முதல்ல வச்சு சர்வீஸ் சென்டரில் காசு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் தான் 1 month அப்புறம் தான் என் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படியே விட்டாலும் இல்லை ப்ரோ எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி வரட்டும் நான் அப்புறமா பைக் எடுத்துக்கிறேன், நீங்கள் அங்கேயே விட்டுருந்தீங்கன்னா நான் என் பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், காசு கொடுத்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் தான் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு. ஸோ அங்கேயே விட்டுட்டு எடுத்துகிட்டு வரும்போது வீலில் பெயிண்டிங் இருக்குதுமா, அந்த ஒரு சில இடத்துல வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. 1 month நிறைய இடத்துல வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் நான் வீட்டை பார்த்து பார்த்து பொக்கிசமாக வச்சுட்டு இருந்தேன், அங்கே போன உடனே பொக்கிச்சு தான் நாசமாக்கிட்டாங்க. என் பைக் ஆக்சிடென்ட் ஆனால் டேமேஜ் ஆன பீஸ்லாம் இதெல்லாம் தாங்க.
கோன் செட்லாம் பெண்டு வைசர். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நான் எப்படி வைசர் மாத்திருத்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேக்கில் ஃப்ரண்டில் வரதுங்க ரெண்டுமே நம்பர் பிளேட் மாட்டுறது. ஸோ இதுவும் பெண்டு. ஸோ இதுக்கெலாம் ஒரு 75% 95% கிளைம் ஆகும். இந்த பிளாஸ்டிக்லாம் இதுக்கு ஒரு 40%, இதுக்கு ஒரு 50%, இதுக்கு ஒரு 50%ங்க. ஸோ இதுதாங்க இங்கே உடஞ்சிருக்கு, இதேமாரி இங்கே உடஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தர் வந்து அதே ஷோரூமில் அன்னைக்கு டேட்லேயே பைக் டெலிவரி எடுத்தது. ஸோ நான் அன்றைக்கி தான் வந்து என் பைக்கை வந்து ஆக்சிடென்ட் ஆன பைக்கை வந்து டெலிவரி கொடுத்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க வந்து நியூ பைக் வந்து டெலிவரி எடுத்தாங்க. ஸோ நான் அதோடய ஃபுட்டேஜை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கொடுத்து வண்டி ஆன் பண்ணுறதுலாம் எல்லாமே இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கவரை போட்டுட்டு லாஸ்ட் பண்ணிட்டு வண்டி இது பண்ணி வச்சுருக்கோம். நீ வீடியோ எப்படி எடிட் பண்ணி எடிட் பண்ணிக்கோ சரியா? ஆன் பண்ணி பார்த்துக்குமே. ஆனால் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, இப்படி வாங்க கிழக்க நீங்கள் இதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். வண்டியில் உட்காரு, வண்டியில் உட்காரு. அதுவா இதுவா பண்ணு, அதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க.